சைட்டம் பிரச்சினை தற்போது எல்லா மட்டங்களிலும் புரையோடியுள்ளது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அரசு மருத்துவ உத்தியோகத்தர் சங்கம், மாணவர் சங்கங்களுடன், விரிவாளர் சங்கங்கள், அரசியல் கட்சிகள் அனைத்து அனைவரும் ஒத்துழைப்புடன் போராடி வருகின்றோம். முக்கியமாக இன்று நாம் இங்கு கூடி கூற வருவது என்னவென்று சொன்னால், எமது நாட்டில் இலங்கை மருத்துவ சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று கூறப்படுகின்ற குறைந்த தரம் என்கின்ற ஒரு அறிக்கையினை இலங்கை நாட்டில் இன்னும் கெசட் மூலம் சட்டமாக்கப்படவில்லை. இந்த சட்டமாக்கப்படுவதை கடந்த இரண்டு தடவைகள் முக்கியமாக நிமா ஸ்ரீபாரதி சில்வா அவர்கள் எமது சுகாதார அமைச்சர் முன்பிருந்த போது, மற்றும் மேன்மையாக ஜனாதிபதி அவர்கள் முன்பு சுகாதார அமைச்சராக இருந்த காலத்திலும் ரெண்டு தடவைகள் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் என்கின்ற அந்த அறிக்கையினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து கெசட் மூலம் வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்திருந்தார்கள். அத்தகைய சந்தர்ப்பங்களின் போது தற்போதுள்ள சுகாதார அமைச்சர் கௌரவ ராஜித சேனாரத்ன அவர்கள் அதனை தடுத்து நிறுத்தியிருந்தார் என்பது ஹன்சார்ட் அறிக்கையில் தெளிவுபடுத்தப்படுகின்றது. குறைந்த தரமானது மிகவும் முக்கியமானது. நோயாளர் வாழ்க்கைக்குரிய முக்கியமான பகுதியானது வைத்தியர்களின் தரத்தில் தங்கியுள்ளது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் தரம் என்பது முக்கியமானது. அதுவும் ஒரு வளர்ந்து வரும் நாடுகளில், குறிப்பாக இலங்கையில், இலங்கையின் வைத்தியத்துறை என்று தரமான நிலையில் இருப்பதற்கு காரணம் இலங்கை மருத்துவ சபையினால் கொண்டு வரப்பட்டுள்ள மிக குறைந்த தரம் என்பது சட்டமாக்கப்படாத போதிலும் அது பல தடவைகளில் அந்த மருத்துவ சபையின் உள்ள குறைந்த தரத்தின் ஊடாகவே இலங்கையின் மருத்துவர்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் பார்க்கின்ற போது இன்று மக்களின் வாக்குகளினால் வந்த சுகாதார அமைச்சர் மக்களுக்காக தனது அதிகாரத்தை பயன்படுத்தாமல் சைட்டத்தின் முதலாளியான நெவல் பெர்னாண்டோவுக்காக சைட்டம் வைத்தியசாலையை தனது அரச வைத்தியசாலையாக மாற்றியுள்ளார். அதுபோன்று சைட்டம் வைத்தியசாலையில் கல்வி பெறுகின்ற மாணவர்கள் தரம் குறைந்த மாணவர்களாக வைத்தியர்களாக வழிவருவதற்கு இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் நோட்டு கெசட் பண்ணப்படும் ஆயின் அதற்கு இடையூறாக இருக்கும் என்பதை நன்கு அறிந்துள்ளார். ஆகையினால் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வழங்கப்பட்ட அப்பீல் கோர்ட் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது, மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் சட்டமாக்கப்படாகையினால் அதனை நாம் அங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகும். ஆகையினால் இது சம்பந்தமாக நாங்கள் பிரதம மந்திரி கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மற்றும் எமது மேன்மையாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் கடந்த அந்த கலந்துரையாடல்களில் கூறியுள்ளோம். அவர்கள் அதற்கு இடங்கியுள்ளார்கள். அரசாங்கத்தின் ஏப்ரல் 4ஆம் தேதி வந்த அறிக்கையிலும் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் குறைந்ததரம் கட்டாயம் கெசட் பண்ணப்பட வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆகையினால் நாம் இந்த கடந்த 2 வாரங்களில் இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் கெசட் பண்ணப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகையினால் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் எமது மத்திய சங்க குழு கூட்டத்தில் இது பற்றி விவாதித்து மேற்கொண்டு இது கெசட் பண்ணப்படும் என்பதில் நமக்கு ஏதாவது கெசட் பண்ணப்படாது என்கின்ற தெரிகின்ற போது அது சம்பந்தமாக நாம் எமது போராட்டத்தினை விஸ்தரிக்க வேண்டி வரும். ஆகையினால் எமது எதிர்பார்ப்பு எமது நாட்டு மக்களின் நோயாளிகளின் வாழ்க்கை எமது வைத்தியர்களின் தரத்தில் தங்கியுள்ளது என்பதை நாம் இங்கு அறிய தருகின்றோம். அது எமது நாட்டு மக்களுக்கும் தற்போது எல்லா இடமும் சென்றுள்ளது. எமது நாட்டு மக்களும் இந்த பிரச்சினையை பூர்ண வழங்கி கொண்டுள்ளார்கள். ஆகையினால் இதனை மிகவும் விரைவில் எமது நாட்டு மேன்மையாக ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி அவர்கள் கவனத்தில் கொண்டு வந்து எமது சுகாதார அமைச்சருக்கும் பணிப்புரையை விடுத்து மிகவும் குறுகிய காலத்தில் இந்த குறைந்த தரத்தை கெசட் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்துள்ளோம். ஆகையினால் நாம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இது சம்பந்தமாக அடுத்த முடிவின் எடுப்போம். ஆக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சைட்டத்தை இல்லாதொழிக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம்.